ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா ஃபார் கிட்ஸ். கிட்ஸுக்கு எப்படி பாஸ்தா செய்யலாம்னு ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போது ஒரு சுடுதண்ணியில் நான் வந்து பாஸ்தாவை போட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. இது பாயில் ஆகிட்டுருக்கு. அதிலே மீன் வாயில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் மூணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு. அதை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு இப்போ அதை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெத்தட், இது தனியாக பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம இன்னொரு பேன் வச்சுருக்கோம், அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த பேனில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாட்டே பண்ணுவாங்க. அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாது, அப்போ குழந்தைங்களுக்கு அது கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அந்த மீன் வாயில் இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பாஸ்தாவை வடிகட்டிட்டு வரேங்க. இப்போது இந்த பாஸ்தாவை வடிகட்டிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி அதையும் அப்படியே அலசிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க, அது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. அப்போது இதில் லைட்டாக ஒயிட் பேப்பரோ இல்லைனா பிளாக் பேப்பரோ ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸும் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த பாஸ்தாவை இப்போ ஆட் பண்ண போகிறோம். பாஸ்தாவை ஆட் பண்ணலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே வரணுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். பேப்பர் ஆட் லைட்டாக தான் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாமே ஒட்டாமல் வரும் பாருங்க. இந்த பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. என் பையனுக்கு எக்னா ரொம்ப பிடிக்கும், பையனுக்கும் பொண்ணுக்கும். அதனால் அதில் எக்கு ஒரு எக்கு போட போகிறேங்க. வெஜிடேரியனாக இருக்கவங்க எக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ண தேவையில்லை. எக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த பாயில் ஆனோடனே எக்கு நல்லா பாயில் ஆனோடனே நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.